ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் கோதுமை மாவில். இப்போ நம்ம சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நெய்யை நல்லா மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம சப்பாத்தி வளர்க்குற மாதிரியே நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடியில் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நம்ம முந்திரி பிஸ்கட் மாதிரி இதை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். முந்திரி பிஸ்கட் மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அப்படி நம்ம இப்படி குழந்தைங்களுக்கு இப்படி அட்ராக்டிவாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா உள்ளன நல்லா வெந்திருக்கும். நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்ல ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறனால இதை நம்ம இப்படி சாப்பிடலாம். காரம் வேணும்னா நம்ம காரமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம காரம் வேணும்னா உங்களுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இப்படி காரமாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. அதே மாவில் நம்ம இப்போ டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி பொரிச்சிக்கலாம். இப்படி நம்ம கிராஸை வெட்டி டைமண்ட் ஷேப்பில் எடுத்துடலாம். பார்த்திங்களா, டைமண்ட் மாதிரி இருக்குது. அது மாதிரி எடுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே ஆயிலில்
இதையும் நம்ம பொரிச்செடுத்துடலாம். மொத்தமாகவே போடலாம், அதுவாகவே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இதே நம்ம ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதில் நம்ம காரம் ஆட் பண்ணாமல் எப்படி நம்ம இனிப்பாகவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ காரமும் இனிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.